இலக்கம் 12.0 சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்து பொருத்தமான வகையில் பிரயோகிப்பார். தேர்ச்சி இலக்கம் 12.0 சொற்களஞ்சியத்தை விருத்தி செய்து பொருத்தமான வகையில் பிரயோகிப்பார் எனும் தேர்ச்சியினூடாக தேர்ச்சி மட்டம் 12.1 சொற்றொடர்களின் இயல்பையும் பொருளையும் அறிந்து செம்மையாக பிரயோகிப்பார் தேர்ச்சி மட்டம் 12.1 சொற்றொடர்களின் இயல்பையும் பொருளையும் அறிந்து செம்மையாக பிரயோகிப்பார் இந்த தேர்ச்சி மட்டங்களினூடாக இலக்கண பகுதியில் உள்ள இரட்டை கிளவி இணைமொழி அடுக்கு தொடர் என்ற பாடங்களை கற்பதினூடாக பாட இறுதியில் நாம் பல்வேறு தேர்ச்சிகளை பெற வேண்டும் எனும் நோக்கத்திற்காக இப்பகுதிகள் தரம் 6 பாடத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இப்பாடங்களை கற்பதனூடாக நாம் சொற்றொடர்களை இனங்கண்டு பெயரிட முடியும் அதாவது எமது பாட பகுதிகளில் வருகின்ற இவ்வாறான இலக்கண சொற்களை இனங்கண்டு பெயரிட முடியும் உதாரணமாக அவை இரட்டை கிளவியா அல்லது இணைமொழியா அல்லது அடுக்கு தொடரா என்பதனை இனங்கண்டு அச்சொற்றொடர்களை பெயரிட முடியும் எனும் கற்றற்பெயரினை வெற்றிகரமாக அடைய முடியும் அத்தோடு சொற்றொடர்களை சந்தர்ப்பங்களுக்கேற்ப பொருத்தமாக பிரயோகிப்பார் சொற்றொடர்களை சந்தர்ப்பங்களுக்கேற்ப பொருத்தமாக பிரயோகிப்பார் அதாவது எமது ஆக்கங்களை நாங்கள் எழுதும்போது சுய ஆக்கங்களாக எமது ஆக்கங்களை நாம் தயாரிக்கும் போது பொருத்தமான சந்தர்ப்பங்களில் பொருத்தமானவாறாக இச்சொற்றொடர்களை பொருத்தமான இடத்தில் எங்களால் பிரயோகிக்க முடியும் அடுத்து சொற்றொடர்களின் இயல்பையும் பொருளையும் அறிந்து செம்மையாக பிரயோகிப்பார் சொற்றொடர்களின் இயல்பையும் பொருளையும் அறிந்து செம்மையாக பிரயோகிப்பார் இக்கற்றற்பேரினூடாக நாம் இச்சொற்றொடர்கள் இயல்பு எவ்வாறானது அதனுடைய பொருள் எவ்வாறு அமைகின்றது என்பதை அறிந்து செம்மையாக அதாவது திருத்தமாக பொருத்தமானவாறு பொருத்தமான இடங்களில் பயன்படுத்தும் திறனை எங்களிடத்தில் வளர்த்து கொள்ளலாம் அடுத்து சொற்றொடர்களை பயன்படுத்தி ஆக்கங்களை எழுதுவார் எமது சுய ஆக்கங்களை நாம் எழுதும் போது இவ்வாறான இலக்கண சொற்றொடர்களை பயன்படுத்தி எமது ஆக்கங்களை மெருகூட்டி அமைத்துக் கொள்ள முடியும் தமிழ் மொழியை பொறுத்தவரை மாணவர்களே நாம்
எழுதும் விடயங்கள் வர்ணிக்கப்படும்போது மெருகூட்டப்படும் போதே அவை அழகு பெறுகின்றன. மொழியை அழகுபடுத்துவதற்காகத்தான் நாங்கள் இலக்கண விடயங்கள், இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்குத் தொடர், பழமொழிகள், உவமை தொடர்கள், அடுக்கிடுக்குத் தொடர்கள் என்ற பல்வேறு இலக்கணங்களையெல்லாம் நாம் பயன்படுத்துவது எமது ஆக்கங்களை அழகுபடுத்துவதற்கு, மெருகூட்டுவதற்காகவே ஆகும். ஆகவே இப்பாடத்தை நாம் கற்பதனூடாக இறுதியில் நான்கு திறன்களை எம்மிடத்தில் வளர்த்து கொள்ள முடியும். ஒன்று, சொற்றொடர்களை இனங்கண்டு பெயரிட முடியும். சொற்றொடர்களை சந்தர்ப்பங்களுக்கேற்ப பொருத்தமாக பிரயோகிக்க முடியும். சொற்றொடர்களின் இயல்பையும் பொருளையும் அறிந்து செம்மையாக பிரயோகிக்க முடியும். சொற்றொடர்களை பயன்படுத்தி சுய ஆக்கங்களை எழுத முடியும். சரி மாணவர்களே, நாம் பாடத்தின் உள்ளே செல்லலாம். முதலாவதாக இரட்டை கிளவி. இரட்டை கிளவி என்றால் என்ன என பார்க்கலாம். இரட்டை கிளவி என்று சொல்லும் போது மாணவர்களே, அது இசை பற்றியும் குறிப்பு பற்றியும் அடிச்சொல் இரட்டித்து முழு உருவத்தோடு நிற்பது இரட்டை கிளவியாகும். அதாவது அச்சொற்கள் இசை பற்றியும் பண்பு பற்றியும் குறிப்பு பற்றியும் அடிச்சொல்லானது இரட்டித்து முழு உருவத்தோடு நிற்பது இரட்டை கிளவி எனப்படும். இரட்டை கிளவி சொற்கள் எப்பொழுதும் மாணவர்களே இரண்டு சொற்களாக காணப்படும். அச்சொற்கள் இசை பற்றி, பண்பு பற்றி, குறிப்பு பற்றி. இசை பற்றி, பண்பு பற்றி, குறிப்பு பற்றி இரண்டு சொற்களாக இரண்டு சொல்லாக காணப்படும். அந்த இரண்டு சொற்கள் தான் இரட்டை கிளவியினுடைய முழு உருவம் என்று சொல்லப்படுகின்றது. இரட்டை கிளவி சொற்கள் எப்பொழுதும் மாணவர்களே சேர்ந்து நின்றே பொருள் தரும். இரட்டை கிளவி சொற்களின் பண்பு சேர்ந்து நின்றே பொருள் தரும். தனித்தனியாக பிரிந்து நின்று பொருள் தர மாட்டாது. இரட்டை கிளவி சொற்கள் சேர்ந்து நின்றே பொருள் தரக்கூடியன, தனித்தனியாக பிரிந்து நின்று பொருள் தர மாட்டாது. இவ் இரட்டை கிளவி சொற்களின் பண்பினை தமிழிலே கவிஞர் ஒருவர், அதாவது தற்கால சினிமா பாடலில் கவிஞர் ஒருவர் அழகாக வர்ணித்து பாடியுள்ளார். கவிஞர் அழகாக இரட்டை கிளவி என்றால் என்ன என்று வர்ணித்து அதனுடைய பண்பு பற்றியும் அதனுடைய குறிப்பு பற்றியும் தெளிவாக கூறியுள்ளார். சரி மாணவர்களே, நாம் இரட்டை கிளவி என்றால் என்ன என்பதை தற்பொழுது தெளிவாக அறிந்திருப்போம் என நினைக்கிறேன். இதனூடாகவே இரட்டை கிளவி சொற்களுக்குரிய உதாரணங்களை நாம் பார்ப்போம். கட கட, கச கச, வள வள, மொரு மொரு, பர பர, கடு கடு என்றவாறு இரட்டை கிளவி சொற்கள் உதாரணங்களாக நாங்கள் அமைத்து கூறலாம். இவை தவிர இன்னும் நிறைய சொற்கள் இரட்டை கிளவி என்ற சொல்லி என்ற இலக்கணத்தினுள்ளே அமைவதை நாம் பார்க்கலாம். இச்சொற்கள் ஓசை அல்லது இசை பற்றி, பண்பு பற்றி அமைந்திருப்பதனை நாம் அவதானிக்க முடியும்.
இரட்டை கிளவி சொற்களின் இயல்பு என நாம் ஏற்கனவே கூறியவாறு இரட்டித்து முழு உருவத்தோடும் அடிச்சொல்லானது இரட்டித்து முழு உருவத்தோடும் அமையும் போது மாத்திரமே அவை பொருள் தரும். எனவே நாம் இச்சொற்களுக்குரிய கருத்துக்களை சற்று பார்க்கலாம். சல 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 என்பது இசைக்குரிய ஒரு சொல்லாக அமைகிறது. சலசலத்தல் ஓசை அல்லது இசைக்குரிய ஒரு சொல்லாக இந்த சலசல என்னும் சொல் அமைந்திருப்பதனை நாம் காணலாம். அடுத்து கடு 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 என்னும் போது கடுகடுப்பு. இது பண்பு பற்றிய ஒரு இரட்டை கிளவி சொல்லாக அமைகிறது. இச்சொல்லினை நாம் பண்பு பற்றிய இரட்டை கிளவி சொல்லாக அமைத்து எடுத்துக் கொள்ளலாம். ஏனெனில் மாணவர்களே, கடு கடு என்பது யாராவது ஒருவர் கோபத்தோடு நிற்கிற நிலையில் அவர் கடுகடுத்தார், அப்பா கோபத்தில் கடுகடுத்தார் என நாம் கூறலாம். கோபம் என்பது ஒருவருடைய பண்பு, அந்த பண்பில் அமைகின்றதால் இது பண்பு பற்றிய இரட்டை கிளவி சொல்லாக அமைகிறது. குசு 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 எனும் போது குசு குசுத்தல் அல்லது இரகசியம் பேசுதல். இரகசியம் பேசுவதனையே இவ்வாறு சொல்லப்படுகிறது. ஒருவர் இன்னும் ஒருவரிடத்தில் போய் இரகசியம் கதைக்கும் போது சத்தமாக கதைப்பதில்லை. அவர்கள் அமைதியாக அடுத்தவர்களுக்கு அது கேட்காத வண்ணம் கதைப்பார்கள். அதனையே இவ்விரட்டை கிளவி சொல்லை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் இனங்கண்டு கொள்ளலாம். அடுத்து குழு 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 குழுத்தல் அல்லது மெது மெதுத்தல். குழு குழு எனும் போது குழு குழுத்தல் அல்லது மெது மெதுத்தல் என்றவாறு பயன்படுத்தலாம். அடுத்து சட 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 என்றால் சடசடத்தல். ஓசை பற்றிய இரட்டை கிளவி சொல்லாக இது அமைவதனை காணலாம். சட சட எனும் போது சடசடத்தல் என்பது ஓசை பற்றிய இரட்டை கிளவி சொல்லாக அமைகின்றது. அவ்வாறே சிடு 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 என்னும் போது அது பண்பு பற்றியது. கோபத்தின் வெளிப்பாடாகவே சிடு சிடுத்தல் அமைகிறது அல்லது பிடிவாதத்தின் வெளிப்பாடாகவே இச்சிடு சிடுத்தல் அமைகிறது. குழந்தை சிடு சிடுத்துக் கொண்டே இருந்தது என்று நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். அடுத்து பிசு 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 என்னும் போது பிசு பிசுத்தல் அல்லது பசைத்தன்மையாதல். பிசு பிசுத்தல் அல்லது பசைத்தன்மையாதல் என்றவாறு இச்சொல்லை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஏதாவது ஒரு பொருளொன்று ஒட்டும் தன்மையுடையதாக காணப்படுமாக இருந்தால் அது பிசு பிசுப்பாக இருந்தது. பசைத்தன்மை எனும் போது அது ஒட்டும் தன்மை. மாணவர்களே, ஒட்டும் தன்மையாக அமையும் போது அது பிசு பிசுப்பாக இருக்கிறது என்பது நாம் பேச்சு வழக்கில் பயன்படுத்துகின்ற ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. வெது 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 என்பது வெது வெதுப்பு இளம் சூடா சூடு என்று சொல்லப்படுகிறது. அதாவது நீரோ அல்லது உணவோ ஏதாவதொரு சூடாக்க கூடிய பொருட்கள் இவ்வாறான நிலையில் இருக்கும் போது அது வெது வெதுப்பு என்று நாங்கள் சொல்லலாம். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் சொற்களாகவே இவை அமைகின்றன. எம்மை அறியாமலேயே அவ்வுணர்வுகளுக்கு நாங்கள் இச்சொற்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். புரு 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 புருத்தல் அதாவது குறை சொல்லுதல். ஒருவர் தனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கவில்லை என்றால் அதை பற்றி எரிச்சலாக முணுமுணுத்துக் கொண்டே இருப்பார், புறுபுறுத்துக் கொண்டே இருப்பார், குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்.
அடுத்து கரகர கரகரப்பு சரியாக தெளிவாக வராத ஓசை கரகரப்பு என்று சொல்லப்படுகின்றது. ஆம் மாணவர்களே, நாம் இரட்டை கிளவிக்கு பயன்படுத்தப்படுகின்ற சில சொற்களையும் அவற்றினுடைய பொருளையும் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். எனவே இச்சொற்கள் எந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் எங்களால் அவைகளை இனங்கண்டு இது இரட்டை கிளவிக்குரிய சொல் என்று கூற முடியும். அதேபோன்று இச்சொற்கள் சந்தர்ப்பங்களுக்காக பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களிலும் இவற்றை எங்களால் இவை இரட்டை கிளவி சொற்கள் என்று அறிந்து கொள்ளவும் எமது ஆக்கங்களில் பொருத்தமான இடங்களில் பொருத்தமானவாறு பயன்படுத்தி எங்களது ஆக்கங்களை மெருகூட்டி இவற்றினை பயன்படுத்துவதன் ஊடாக அலங்கரித்துக் கொள்ள முடியும். இரட்டை கிளவி சொற்களின் பண்பினை தமிழிலே கவிஞர் ஒருவர், அதாவது தற்கால சினிமா பாடலில் கவிஞர் ஒருவர் அழகாக வர்ணித்து பாடியுள்ளார். சல 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 ரெட்டை கிளவி, தக 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 ரெட்டை கிளவி, உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ என கவிஞர் அழகாக இரட்டை கிளவி என்றால் என்ன என்று வர்ணித்து அதனுடைய பண்பு பற்றியும் அதனுடைய குறிப்பு பற்றியும் தெளிவாக கூறியுள்ளார். அன்பார்ந்த மாணவர்களே, இரட்டை கிளவி என்றால் என்ன என்பது பற்றி அறிந்து அவற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதனையும் அறிந்து கொண்ட நாம் அடுத்து இணைமொழி, இணைமொழி என்றால் என்ன என்று பார்க்கலாம். இணைமொழி என்றால் வேறுபட்ட இரண்டு சொற்கள் இணைந்து வந்து பொருள் தருவது இணைமொழி ஆகும். வேறுபட்ட இரண்டு சொற்கள் இணைந்து வந்து பொருள் தருவது இணைமொழி ஆகும். இணைமொழி என்றும் எனும் போது மாணவர்களே, வேறுபட்ட இரண்டு சொற்கள் இணைந்து வந்து பொருள் தருவது இணைமொழி யாகும். இணைமொழியினை நாம் மூன்று வகையாக பிரித்து நோக்கலாம். இணைமொழியினை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஓசை பற்றிய இணைமொழி, ஒன்று ஓசை பற்றிய இணைமொழி, இரண்டு எதிர்கருத்து இணைமொழி, இரண்டு எதிர்கருத்து இணைமொழி, மூன்று ஒத்த சொல் இணைமொழி. இணைமொழியினை நாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் மாணவர்களே. ஒன்று ஓசை பற்றிய இணைமொழி, இரண்டு எதிர்கருத்து இணைமொழி, மூன்று ஒத்த சொல் இணைமொழி என்றவாறு இணைமொழியினை மூன்று வகையாக பிரித்து நாம் நோக்கலாம். ஆம் மாணவர்களே, முதலில் நாம் ஓசை பற்றிய இணைமொழி என்றால் என்ன என பார்க்கலாம். ஓசை பற்றிய இணைமொழி என்றால் என்ன என்று பார்க்கலாம். இச்சொற்கள் ஒரே கருத்தாக அமையலாம், எதிர்கருத்தாகவும் அமையலாம். ஆனால் ஓசை நயத்திற்காக இவை சேர்க்கப்பட்டு இணைமொழி என்ற தொகுதிக்குள் உள்ளடக்கப்படுகின்றன. ஓசை நயத்திற்காக இச்சொற்கள் எடுத்து கூறப்பட்டு இணைமொழி என்ற வகைக்குள் இவை அடங்குகின்றன. உதாரணமாக நாம் பார்த்தால் அந்தி சந்தி, அந்தி சந்தி. அந்தி என்றால் மாலை நேரம், சந்தி என்றால் தெருக்கள் கூடும் இடம்.
आगवे इच्चोल ओसे नयत्तुकाह उन्राह सेर्कपट्टु इनै मोली एन्र तोहुदिकुल उल्लडक्कपट्टुल्लदु अव्वारे अहड विहडम अरुमै पेरुमै அருமை பெருமை அருமையானது பெருமை மிக்கது என்ற கருத்தில் அமைகின்ற போதிலும் அது ஓசை நயத்திற்காக சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தால் கரடு முரடு கரடு முரடு இச்சொற்கள் உச்சரிக்கும் போது ஒரே ஓசையில் அமைவதனால் இச்சொற்கள் ஓசை பற்றிய இணைமொழி அமைகிறது. அவ்வாறே அகட விகடம் என்னும் சொல்லில் அ என்ற எழுத்துக்கு அடுத்தபடியாக க ட என்றும் விகடம் என்ற சொல்லில் வி என்ற எழுத்துக்கு அடுத்தபடியாக க ட என்றும் அமைந்து அகட விகடம் என்றவாறாக இச்சொல் அமைவதனை காணலாம். அதே போன்றுதான் அருமை பெருமை அருமை பெருமை அ என்ற எழுத்துக்கு அடுத்தபடியாக ரூ மெய் என்றும் பே என்ற எழுத்துக்கு அடுத்தபடியாக ரூ மெய் என்றும் அருமை பெருமை என்றவாறு இச்சொல் அமைகின்றது. அவ்வாறுதான் கரடு முரடு என்ற சொல்லும் க என்ற எழுத்துக்கு அடுத்தபடியாக ர டு என்றும் மு என்ற எழுத்துக்கு அடுத்தபடியாக ர டு என்றும் கரடு முரடு என்றவாறு இச்சொல் அமைகின்றது. இச்சொற்களை நாம் பிரித்து பார்த்ததன் மூலமாக இச்சொற்கள் ஓசை நயத்திற்காகவே பொருள் வேறுபடுகின்ற போதிலும் ஓசை நயத்திற்காகவே இச்சொற்கள் இணைக்கப்பட்டு இணைமொழி என்ற தொகுதிக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளதனை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இணைமொழி என்ற தொடரில் அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஒத்த சொல் இணைமொழி. ஒத்த சொல் இணைமொழி என்றால் ஒத்த கருத்தை தரக்கூடிய ஒரே கருத்தை தரக்கூடிய இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு சொற்றொடராக நாம் பயன்படுத்தும் போது அதனை நாம் ஒத்த சொல் இணைமொழி என்று கூற முடியும். உதாரணமாக பார்த்தால் அண்டை அயல். அண்டை என்றால் பக்கத்தில் என்று சொல்லலாம். அயல் என்றாலும் பக்கம். அண்டை என்றால் பக்கம், அயல் என்றாலும் பக்கம். இவ்விரண்டு சொற்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரே கருத்தை தருவதாக பயன்படுத்தப்படுகின்ற போதிலும் இலக்கண இடங்களிலே இவை இணைமொழி என்ற கூட்டத்தினுள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. அண்டை அயல். அழிந்தொழிந்து அழிந்து ஒழிந்து இரண்டும் இல்லாமல் போதல். அழிதல் என்றால் இல்லாமல் போதல். ஒழிதல் என்றாலும் அதே கருத்தையே தரக்கூடியது. இவ்விரண்டு சொற்களும் சேர்ந்து அழிந்தொழிந்து என்றவாறு அமைவதனால் இதனை நாம் ஒத்த சொல் இணைமொழி என்று கூறுகின்றோம். அவ்வாறுதான் குப்பை கூளம். குப்பை கூளம் குப்பை கூளம் என்றாலும் அதுவும் ஒரே சொல்லை கருத்தை தரக்கூடிய ஒரு சொற்சோடியாக அமைகிறது. குப்பை கூளம் இரண்டுமே கழிவு என்ற கருத்தினுள் அமைவதனால் இவை இரண்டும் ஒரே கருத்தை தரக்கூடிய ஒத்த சொல் சோடியாக அமைவதனால் இதனையும் நாம் ஒத்த சொல் இணைமொழி என்ற தொகுதிக்குள் உள்வாங்கலாம். அடுத்து பேரும் புகழும். பேரும் புகழும் அவையும் ஒத்த கருத்தை தரக்கூடிய இரு சொற்களே. எனவே நாம் ஒத்த கருத்தை தரக்கூடிய இரண்டு சொற்கள் ஒன்றாக இணைந்து ஒரு சொற்றொடராக அமைக்கப்படுபவற்றை
ஒத்த சொல் இணைமொழி என்று கூறலாம். உதாரணமாக நாம் ஏற்கனவே கூறியவாறு அண்டை அயல், அழிந்தொழிந்து, குப்பை கூளம், பேரும் புகழும் இச்சொற்கள் ஒரே கருத்தை தருவதாக அமைந்திருப்பதனை அவதானிக்க முடிகின்றது. எனவே இச்சொற்களை மாணவர்களே நாம் ஒத்த சொல் இணைமொழி என்ற தொகுதிக்குள் உள்ளடக்கி பார்க்க முடியும். இதுவரை இணைமொழி பற்றி கற்ற நாம் இணைமொழியினை மூன்று வகையாக பிரிக்கலாம் என்பதனையும் இப்போது அறிந்திருப்போம் என நினைக்கிறேன். ஒன்று ஓசை பற்றிய இணைமொழி, இரண்டு எதிர்கருத்து இணைமொழி, மூன்று ஒத்த சொல் இணைமொழி என்றவாறு இணைமொழி மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, இணைமொழி என்ற தொகுதிக்குள் இரண்டாவதாக அமைவது எதிர்கருத்து இணைமொழி. இரண்டாவது எதிர்கருத்து இணைமொழி, அதாவது எதிர்கருத்து கொண்ட இரண்டு சொற்கள் ஒன்றாக சேர்த்து ஒரு சொற்றொடராக அமைகின்றது. இதனை நாம் எதிர்கருத்து இணைமொழி என்று கூறலாம். எதிர்கருத்தை தரக்கூடிய இரண்டு சொற்கள் ஒன்றாக அமைந்து ஒரு சொற்றொடராக இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. இதனை நாம் எதிர்கருத்து இணைமொழி என்று கூறலாம். இங்கே பார்க்கலாம், இன்ப துன்பம், இன்ப துன்பம், இன்ப துன்பம் எனும் போது இன்பம் என்றால் மகிழ்ச்சி, துன்பம் என்றால் துயரம், துக்கம் என்றவாறு அமைகின்றது. எனவே இச்சொற்கள் இரண்டும் எதிர்கருத்துடையன. இன்பம் என்ற சொல்லிற்கு எதிர்கருத்து துன்பம். இன்ப துன்பம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும் இவ்வினைமொழி சொல்லானது எதிர்கருத்து இணைமொழியாக அமைகின்றது. அவ்வாறுதான் உயர்வு தாழ்வு. உயர்வு, உயர்வு என்ற சொல்லின் எதிர்கருத்து தாழ்வு. இங்கே இது ஒரு சொற்றொடராக பயன்படுத்தப்படுகின்றது. இவ்விரண்டு சொற்களும் எதிர்கருத்து சொற்களாக அமைவதனால் இது எதிர்கருத்து இணைமொழி என்ற தொகுதிக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அள்ளும் பகலும், அள்ளும் பகலும், அள் என்றால் இரவு, அள் என்றால் இரவு, இரவிற்கு எதிர்கருத்து பகல். ஆகவே அள்ளும் பகலும் என்பது எதிர்கருத்தை தருகின்ற ஓர் இணைமொழி சொல்லாக காணப்படுகின்றது. அடுத்து குன்றும் குழியும், குன்றும் குழியும், குன்றும் குழியும். குன்று என்றால் மலை, மலை என்பதற்கு எதிர்கருத்து மடு, மடு என்றால் குழி. குன்றும் குழியும் என்ற சொல் எதிர்கருத்து சொல். குன்று என்பதற்குரிய எதிர்கருத்து குழி. ஆகவே குன்றும் குழியும் என்ற சொல் எதிர்கருத்தை தரக்கூடிய சொல். இதுவும் எதிர்கருத்து இணைமொழி என்ற தொகுதிக்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மலையும் மடுவும், மலையும் மடுவும், மலை என்பதற்கு எதிர்கருத்து சொல் மடு என்றவாறு அமைகிறது. மலை என்பதற்கு எதிர்கருத்து மடு. இதற்கு முன்னால் நாம் பார்த்த குன்றும் குழியும், மலையும் மடுவும் என்ற இரண்டு சொல்லும் ஒரே கருத்தை தரக்கூடிய எதிர்கருத்து சோடி சொற்கள். குன்று என்பதற்கு ஒத்த கருத்து மலை, குழி என்பதற்கு ஒத்த கருத்து மடு. குன்றும் குழியும் என்ற சொல் எதிர்கருத்து இணைமொழி சோடி, மலையும் மடுவும் என்ற சொல் எதிர்கருத்து இணைமொழி சோடி. இங்கே நாம் பார்த்திருக்கின்றோம் இன்ப துன்பம், சந்தோஷம், துக்கம். இன்ப துன்பம், உயர்வு தாழ்வு, உயர்ச்சி வீழ்ச்சி, தாழ்வு உயர்வு தாழ்வு. அள்ளும் பகலும், அள் என்றால் இரவு, பகல் என்றால் பகல் மதியம். அள்ளும் பகலும்,
குன்றும் குழியும் குன்றும் குழியும் மலையும் மடுவும் இச்சொற்கள் அனைத்தும் எதிர்கருத்து ஒரு கருத்திற்கு எதிராக கூறப்படுகின்ற கருத்து தான் எதிர்கருத்து சொற்கள் என்பதை நாம் அறிவோம். இச்சொற்கள் சொற்சோடிகள் எதிர்கருத்தை தரக்கூடிய சொற்சோடிகளாக அமைந்து காணப்படுவதனால் இது எதிர்கருத்து இணைமொழி என்ற தொடருக்குள் உள்வாங்கப்படுகின்றது. எனவே மாணவர்களே, நாம் இணைமொழி என்ற தொகுதியில் ஓசை பற்றிய இணைமொழி என்றால் என்ன, எதிர்கருத்து இணைமொழி என்றால் என்ன என்ற இரண்டையும் பார்த்துள்ளோம். இலக்கண பகுதியில் வருகின்ற இரட்டை கிளவி இணைமொழி என்ற சொற்தொகுதிகளை பார்த்த நாம் அடுத்து அடுக்கு தொடர் என்றால் என்ன என்று பார்க்கலாம். ஆம் மாணவர்களே, அடுக்கு தொடர் என்றால் ஒரு சொல்லே அடுக்கி வருவது, ஒரே சொல் மீண்டும் ஒருமுறை பயன்படுத்தப்பட்டு வழக்கத்தில் வருமாக இருந்தால் அதனை நாம் அடுக்கு தொடர் என்று சொல்லலாம். இவ்வடுக்கு தொடர்கள் பிரிந்து நின்ற போதிலும் பொருள் தரக்கூடியன. அடுக்கு தொடர்கள் ஒரே சொல் இரட்டித்து வரும் சொற்கள் அடுக்கு தொடர் என்று சொல்லப்பட்டாலும் இச்சொற்களை தனித்தனியாக நாம் பிரித்து நோக்கும் போது இச்சொற்கள் பொருள் தரக்கூடியனவாக அமைகின்றன. இங்கே நாம் நன்றாக ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும் மாணவர்களே. அடுக்கு தொடர் என்றால் ஒரு சொல் மீண்டும் வரும், ஆனால் அச்சொற்களை தனித்தனியாக பிரித்த போதிலும் அச்சொல் பொருள் தரக்கூடியதாக அமையும். அவ்வாறு அமையுமாக இருந்தால் அதனை நாம் அடுக்கு தொடர் என்று சொல்லலாம். பாடத்தின் ஆரம்பத்திலேயே நாம் கற்றோம் இரட்டை கிளவி. இரட்டை கிளவி என்றாலும் ஒரு சொல்லே மீண்டும் அடுக்கி வருவதாக இருந்தாலும் பிரித்து தனித்தனியாக பிரித்து நோக்கும் போது அச்சொல் பொருள் தராமல் அமையுமாக இருந்தால் அதனை நாம் இரட்டை கிளவி என்று சொல்வோம். அவ்வாறு நாம் பிரித்து நோக்கும் போது அச்சொல் பொருள் தருமாக இருந்தால் அதனை அடுக்கு தொடர் என்று கூற முடியும். இங்கே நாம் இனங்கண்டு வைத்துக் கொள்ளக்கூடிய விடயம் சொல்லை பிரித்து. ஒரு சொல் இரட்டித்து வந்த போதிலும் அதனை பிரித்து நோக்கும் போது பொருள் தருமாயின் அது அடுக்கு தொடர் என்றும், பொருள் தராத விடத்து அது இரட்டை கிளவி என்றும் சொல்லப்படும். அடுக்கு தொடர் என்றால் என்ன என்று அறிந்து கொண்ட நாம் இவ்வடுக்கு தொடருக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணமாக ஊர் ஊர், கடை கடை, ஓடி ஓடி, மணி மணி, ஆடி ஆடி. இச்சொற்கள் இரட்டித்து வந்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. ஒரே சொல் மீண்டும் பயன்படுத்தப்பட்டு ஒரு சொற்றொடராக ஆக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே நாம் அவதானிக்கலாம் மாணவர்களே, ஊர் ஊர் என்பதனை பிரிக்கும் போது ஊர் சக ஊர் என்றவாறு அமைகிறது. இவ்விரண்டு சொற்களும் சேர்ந்து ஊர் ஊர் என்று ஒரே சொல்லாக அமைகின்றது. அவ்வாறே ஆடி சக ஆடி, ஆடி சக ஆடி என்ற சொல்லை பிரித்து நோக்கும் போது தனித்தனியாக இவ்வாறு வருகின்ற சொல் சேர்க்கும் போது இரட்டிக்கும் போது ஆடி ஆடி என்றவாறு அமைவதனை அவதானிக்கலாம். இங்கே உதாரணத்தில் வழங்கப்பட்டுள்ள ஏனைய சொற்கள் சேர்க்கும் பொழுதும் வித்தியாசமின்றி அவ்வாறு சேர்ப்பதனால் அதனை காட்சிப்படுத்த தேவையில்லை என நான் நினைக்கிறேன். இச்சொற்கள் இரண்டையும் காட்சிப்படுத்தியது இங்கே பிரித்து நோக்கும் போதும் சேரும் போதும் வித்தியாசமாக அமைவதனால் மாணவர்கள் இதனை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. எனவே மாணவர்களே, ஒரு சொல் அடுக்கி வருவது பிரிந்து நின்றாலும் பொருள் தரக்கூடியதாக அது அமையும் போது அச்சொற்களை
அடுக்குத்தொடரென்று கூற முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, இரட்டை கிளவி இணை மொழி அடுக்குத்தொடர் என்றால் என்ன என்று பார்த்த நாம் இச்சொற்றொடர்களுக்கான பூரண விளக்கத்தினையும் அவை பயன்படுத்தப்படுகின்ற முறைகளையும் இப்போது அறிந்திருப்போம் என நினைக்கிறேன். எனவே எம்மை நாமே மதிப்பிட்டுக் கொள்வதற்காக இச்செயற்பாடுகளை செய்து பார்ப்பதனூடாக எம்மாள் வெற்றிகரமாக இப்பாடத்தினை அறிந்து கொள்ள முடிந்ததா என்பதனை அறியலாம். பார்க்கலாம். பின்வரும் சொற்களை அட்டவணைப்படுத்துக. பின்வரும் சொற்களை அட்டவணைப்படுத்துக. எவ்வாறு அட்டவணைப்படுத்த முடியும்? இரட்டை கிளவி இணை மொழி அடுக்குத்தொடர் என்ற இம்மூன்று தொகுதிக்குள் இச்சொற்களை நாம் அட்டவணைப்படுத்த முடியும். பார்க்கலாம். அண்டை அயல், முத்து முத்து, அள்ளும் பகலும், மட மட, கடை கடை, சுறு சுறு, கரடு முரடு, பேரும் புகழும், வெது வெது, குன்றும் குழியும், பிசு பிசு, ஓடி ஓடி, ஆடி ஆடி, கடு கடு, ஊரூர் ஊரூர் என்றவாறு இங்கே சொற்கள் ஏற்கனவே நாம் கற்ற இரட்டை கிளவி இணைமொழி அடுக்குத்தொடர் என்பவற்றில் உதாரணமாக கற்ற சொற்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நாம் இவற்றை இவை இரட்டை கிளவியா இணைமொழியா அடுக்குத்தொடரா என்றவாறு இனங்கண்டு அச்சொற்களை அட்டவணையில் உரிய இடத்தில் நிரப்புதல் வேண்டும். அண்டை அயல். ஆம் மாணவர்களே, நாம் நினைவூட்டிக் கொள்ளலாம். அண்டை அயல் என்ற இச்சொல் எங்கே கற்றோம்? இணைமொழி என்ற சொற்தொகுதியில் ஒத்த சொல் இணைமொழி என்ற தொகுதியில் நாம் கற்றிருக்கின்றோம். ஆகவே இவ்வண்டை அயல் என்ற சொல் இணைமொழி என்ற இடத்தில் அட்டவணையில் நிரப்பப்படுதல் வேண்டும். முத்து முத்து, ஒரே சொல் இரண்டு தடவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிரித்து பார்க்கும் போது பொருள் தரக்கூடியதாக அமைகிறது. எனவே இது அடுக்கு தொடர். முத்து முத்து என்னும் சொல் அடுக்கு தொடர். அள்ளும் பகலும், அள்ளும் பகலும் எதிர்கருத்து இணைமொழி. எனவே இது இணைமொழி என்ற இடத்தில் அமைகின்றது. மட மட, இது பிரித்து பார்த்தால் பொருள் தர முடியாத ஒரு சொல்லாக அமைவதனால் இரட்டை கிளவி என்ற சொற்தொகுதிக்குள் அடங்குகின்றது. கடை கடை, இரண்டு சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள போதிலும் பிரித்து பார்க்கின்ற போது பொருள் தரக்கூடியவாறு இது அமையும். எனவே இது அடுக்கு தொடர். சுறு சுறு, சொல் இரட்டித்து வந்துள்ளது. பிரித்து பார்த்தால் பொருள் இல்லை. எனவே இது இரட்டை கிளவி. அவ்வாறே கரடு முரடு, கரடு முரடு, இதுவும் ஓசைக்காக இணைக்கப்பட்டுள்ள இரண்டு சொற்கள். எனவே இது இணைமொழி என்ற தொகுதிக்குள் உள்ளடங்குகின்றது. அவ்வாறே பேரும் புகழும், பேரும் புகழும், ஒரே சொல்லாக ஒரே கருத்தை தரக்கூடிய இரண்டு சொல்லாக இது அமைவதனால் இணைமொழி, ஒத்த சொல் இணைமொழியாக அமைகின்றது. இங்கே பொதுவாக இணைமொழி என்று அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. எனவே இது இணைமொழி என்ற தொகுதிக்குள் அடங்குகின்றது. அவ்வாறே வெது வெது, சொல் இரட்டித்து வந்த போதிலும் பொருள் தராது. எனவே இது இரட்டை கிளவி. அடுத்து குன்றும் குழியும், குன்றும் குழியும் எதிர்கருத்தை தரக்கூடிய இரண்டு சொற்கள் அமைந்து காணப்படுகின்றன. எதிர்ச்சொல் இணைமொழி. எனவே இது இணைமொழி. பிசு பிசு, இரட்டை கிளவி. ஓடி ஓடி, சொல் இரட்டித்து வந்துள்ள போதிலும்
தனித்தனியாக பிரித்து பார்க்கும் போது இது பொருள் தரக்கூடியதாக அமைகின்றது. எனவே இது அடுக்கு தொடர். ஆடி 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 பிரித்து பார்த்தால் பொருள் தரக்கூடியதாக இது அமைவதனால் அடுக்கு தொடர் என்ற தொகுதிக்குள் உள்ளடங்குகின்றது. கடு கடு கடுகடு என்றது பிரித்து பார்த்தால் பொருள் தரமாட்டாது, சேர்ந்து நிற்கும் போதே பொருள் தரும். எனவே இது இரட்டை கிளவி. இறுதியாக ஊரூர் ஊரூர் என்பதனை நாம் ஏற்கனவே பிரித்து பார்த்துள்ளோம். இது அடுக்கு தொடர் என்ற சொற்தொகுதிக்குள் உள்ளடங்குகின்றது. எனவே மாணவர்களே, நாம் இங்கே வழங்கப்பட்டுள்ள சொற்களை எவ்வாறு அட்டவணையில் பிரித்து பார்க்கலாம் என்று பார்த்துள்ளோம். அண்டை அயல் என்பது இணைமொழி. முத்து முத்து அடுக்கு தொடர், அள்ளும் பகலும் இணைமொழி, மடமட இரட்டை கிளவி, கடை கடை அடுக்கு தொடர், சுறு சுறு இரட்டை கிளவி, கரடு முரடு இணைமொழி, பேரும் புகழும் இணைமொழி, வெது வெது இரட்டை கிளவி, குன்றும் குழியும் இணைமொழி, பிசு பிசு இரட்டை கிளவி, ஓடி ஓடி அடுக்கு தொடர், ஆடி ஆடி அடுக்கு தொடர், கடுகடு இரட்டை கிளவி, ஊரூர் அடுக்கு தொடர். இப்பயிற்சியினை செய்வதனூடாக இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர் என்பவற்றை நாம் எந்த அளவு கற்று தெளிவடைந்திருக்கிறோம் என்பதனை எம்மால் எம்மை மதிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். ஆம் மாணவர்களே, இரட்டை கிளவி, இணைமொழி, அடுக்கு தொடர் என்பவற்றை எவ்வாறு பிரித்து பார்க்கலாம் என்று நோக்கிய நாம் மேலும் ஒரு பயிற்சியினை செய்வதனூடாக இப்பாடத்தில் எமது தேர்ச்சியை எம்மால் மதிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம். பின்வரும் சொற்களை கொண்டு வாக்கியம் அமைக்குக. பின்வரும் சொற்களை கொண்டு வாக்கியம் அமைக்குக. ஒன்று சலசல. சலசல இது இரட்டை கிளவி சொல்லாகும். இது இரட்டை கிளவி சொல்லாகும். இதனை தனித்தனியாக பிரித்து நோக்கும் போது பொருள் தராது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம். எனவே இச்சொல்லை இவ்வாறே பயன்படுத்தி வாக்கியம் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆற்று நீர் சல சல என்று ஓடியது. ஆற்று நீர் சல சல என்று ஓடியது. அடுத்து மலையும் மடுவும். மலையும் மடுவும் இது இணைமொழி சொல்லாகும். இது இணைமொழி சொல்லாகும். எனவே இச்சொல்லை வைத்து நாம் வாக்கியம் ஒன்றை அமைக்கலாம். மகவலி கங்கை மலை மடுவிலெல்லாம் பாய்ந்து சென்று கடலை அடைந்தது. மகவலி கங்கை மலை மடுவெல்லாம் பாய்ந்து கடலை அடைந்தது என்றவாறு அமைக்கலாம். அல்லது மலையில் ஊற்றெடுத்த நதியானது மலையில் மலை மடுவெங்கும் பாய்ந்து சென்றது, ஓடி சென்றது என்றவாறான வாக்கியங்களை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்து பார்க்கலாம். ஆடி 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 ஏற்கனவே நாம் அடுக்கு தொடர் என்ற பகுதியில் இச்சொல்லை பிரித்து பார்த்திருக்கின்றோம். இச்சொல்லை பிரிக்கும் போது ஆடி ஆடி என்றவாறு அமைகின்றது. எனவே ஆடி ஆடி என்ற இச்சொல்லை வைத்து வாக்கியம் அமைக்கும் போது எனது தங்கை ஆடி ஆடி நடந்து வந்தாள். எனது தங்கை ஆடி ஆடி நடந்து வந்தாள் என்றவாறு வாக்கியம் ஒன்றை அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து பார்க்கலாம். குப்பை கூளம். குப்பை கூளம் இது ஒரு இணைமொழி சொல்லாகும். எனவே இச்சொல்லை வைத்து நாம் வாக்கியம் ஒன்றை அமைக்கும் போது
குப்பை கூளங்கள் நகர சபையினரால் எடுத்து செல்லப்படுகின்றன என்றவாறு அமைக்கலாம். அல்லது ராஜாவின் வீட்டு தோட்டம் குப்பை கூளம் நிறைந்து காணப்பட்டது. ராஜாவின் வீட்டு தோட்டம் குப்பை கூளம் நிறைந்து காணப்பட்டது என்று அமைத்துக் கொள்ளலாம். அடுத்து பார்க்கலாம் மட மட. மட மட என்பது ஓர் இரட்டை கிளவி சொல்லாகும். மடமட என்பது இரட்டை கிளவி சொல்லாகும். களைப்பால் வந்த எனது தம்பி மடமட என்று நீரை அருந்தினான் என்று வாக்கியம் ஒன்றை அமைத்துக் கொள்ளலாம். அல்லது சுருக்கமாக தம்பி மடமட என்று நீரை அருந்தினான் என்றவாறும் அமைத்துக் கொள்ள முடியும். அடுத்து இறுதியாக கடை கடை. கடை கடை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க நான் கடை கடையாக ஏறி இறங்கினேன். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக நான் கடை கடையாக ஏறி இறங்கினேன் என்றொரு வாக்கியத்தினை நாம் அமைத்துக் கொள்ளலாம். எனவே அன்பான மாணவர்களே, நாம் இன்று இரட்டை கிளவி, இணை மொழி, அடுக்கு தொடர் போன்றவற்றை பற்றி பூரணமான ஒரு விளக்கத்தினை பெற்றுக் கொண்டிருப்போம் என்று நினைக்கின்றேன். இதே போன்று மீண்டும் ஒரு பாடத்தில் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.